சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவன் தொழுகைக்காக வேண்டி வீட்டிலிருந்து வெளியே இறங்கி நடக்கின்ற பொழுது அவன் கேட்கக்கூடிய ஒரு நீண்ட துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிஹக்கி மம்சாய ஹாதா, என்னுடைய இந்த நடையின் பொருட்டால் இன்று நீ துஆக்கியல் என்பதாக சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தொழுகைக்காக ஒருவன் நடந்து போகின்ற பொழுது அந்த நடை கூட புனிதமானதாக மாறுகிறது. அவன் பாவிகளிலும் பாவிகளாக இருக்கக்கூடிய நாம் நடக்கின்ற பொழுது நம்முடைய நடையின் பொருட்டால் கேட்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுறாங்க அப்படின்னு சொன்னா, எல்லா நல்லடியார்களுக்கெல்லாம், எல்லா குத்துபுகளுக்கெல்லாம், எல்லா இறைநேசர்களுக்கெல்லாம், எல்லா படைப்புகளிலும் உயர்ந்த படைப்பாக விளங்கக்கூடிய சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் நாம் துஆ கேட்பதை ஒருவன் தவறு என்று சொல்கிறான் மட்டுமில்லை, அவன் தவறுனா சொல்கிறான், அதை சிறுக்குன்னு சொல்கிறான். நாம் இன்றைக்கு நம்முடைய துஆக்களிலே வசீலா தேடுகிறோம். நபிமார்களை பொருட்டால், நபிமார்களின் பொருட்டால், இறைநேசர்களின் பொருட்டால் நம்ம என்ன செய்வோம், துஆ கேட்போம். இதை இன்றைக்கு சிலர்கள் மறுக்கிறாங்களா இல்லையா? இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதவர்கள், குர்ஆனுக்கும் ஹதீஸிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத சிலர்கள் இஸ்லாமிய பெயர்களை சொல்லிக்கொண்டு அந்த காரியத்தை மறுக்கிறார்கள். ஆனால் மறுப்பது என்பது மூமின்களுடைய வழி அல்லாத வழி. இப்படி ஒரு காரியத்தை, வசீலாவை, அது போன்ற காரியங்களை மறுப்பதாக உலகத்தில் முத முதல்ல சொன்னது யார் தெரியுமா? யார்? இப்னு தைமியா என்று சொல்லக்கூடிய ஆள். இமாம் தகியுத்தீன் சுபிக்கி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஷிஃபா உஸ் ஸகாம் என்று சொல்லக்கூடிய கிதாபுடைய ஆரம்பத்திலே சொல்கிறார்கள், இலம் அன்னஹு யஜூஸு வ யஹ்ஸுனு அத்தவசுலு வ தஷஃபுஉ என்றெல்லாம் சொல்லிவிட்டு, தவசுலு ஷஃபாஅத்து தேடுவது, இது போன்ற காரியங்கள் எல்லாம் தீனில் உறுதி செய்யப்பட்ட நல்ல அமல்கள் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க. முஸ்லிம் உலகத்தில் இதை யாருமே மறுத்ததில்லை, முஸ்லிம்களில் யாருமே இதுவரை மறுத்ததில்லை. ஹத்தா ஜாஅ இப்னு தைமியா. இன்றைக்கி நிறைய பேர் அந்த இப்னு தைமியாவை தலைக்கு மேலே வச்சுட்டு நடக்கிறாங்க. இப்போ இவ்வளவு மோசமான ஒரு ஆள் என்பதாக இமாம்களால், முஸ்லிம் உலகத்தால் புறம் தள்ளப்பட்ட ஒருவனை மிகப்பெரிய மேதை என்று ஒரு ஆள் சொல்கிறான்னு சொன்னால், அந்த இப்னு தைமியாவுடைய கொள்கையை இவங்களும் அங்கீகரிக்கிறாங்க என்று அர்த்தம்.